ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம பேட்ராப் சேனலில் மிஸ்டர் லோக்கல் ப்ரோக்ராமில் மொத்தம் 5 கண்டஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ்னால் பாடியிருந்தாங்க. அதை நம்மளும் கேட்டோம், ஜட்ஜஸும் கேட்டாங்க. அடுத்த படியாக செகண்ட் ரவுண்டில் கருத்து பாடல்களும் தத்துவ பாடலாம் பாட சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 4வது கண்டஸ்டன்ட் தான் பாட இருக்காரு. அவர் பாடி முடிச்சதும் நீங்கள் கேட்ட வந்ததும் நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். நடக்க முடியல பெண்களால ரோட்டுல, இன்னதான் நடக்குதுப்பா நம்ம தமிழ்நாட்டுல. தப்பு பண்ண 4 பேரை போடணுங்க தூக்குல. எல்லாமே அடங்கியிருக்கு நீதிபதி வாக்குல. நிம்மதியா நடக்க முடியல பெண்களால ரோட்டுல, என்னதான் நடக்குதுப்பா நம்ம தமிழ்நாட்டுல. தப்பு பண்ண 4 பேரை போடணுங்க தூக்குல. எல்லாமே அடங்கியிருக்கு நீதிபதி வாக்குல. தப்பு பண்ண 4 பேரை போடணுங்க தூக்குல. எல்லாமே அடங்கியிருக்கு நீதிபதி வாக்குல. நிம்மதியாக நடக்க முடியல பெண்களால் ரோட்டில், என்னதான் நடக்குதுப்பா நம்ம தமிழ்நாட்டில். அண்ணா வேண்டாம் என்று கதறிய உள்ளோ அங்கு அப்போ கண்ணீர் வாடித்ததே. அந்த கதறலை உன் காதினில் கேட்டால் உனக்கும் உன் உள்ளம் துடித்ததே. அண்ணா வேண்டாம் என்று கதறிய குழந்தையாசி வாக்கு நடந்ததை நாங்க மறக்கவும் இல்லை. தங்கை அனிதாக்கு நிகழ்ந்ததை நாங்க மறக்கவும் இல்லை. குழந்தையாசி வாக்கு நடந்ததை நாங்க மறக்கவும் இல்லை. தங்கை அனிதாக்கு நிகழ்ந்ததை நாங்க மறக்கவும் இல்லை. இறைவா இறைவா இதுதான் முடிவா, பெண்களின் வாழ்வில் இதுதான் முடிவா. நிம்மதியா நடக்க முடியல பெண்களால ரோட்டில், என்னதான் நடக்குதுப்பா நம்ம தமிழ்நாட்டில். தப்பு பண்ண 4 பேரை போடணுங்க தூக்குல. எல்லாமே அடங்கியிருக்கு நீதிபதி வாக்குல. தப்பு பண்ண 4 பேரை போடணுங்க தூக்குல. அலைஞ்சினு இருக்கு இன்னும் நிறைய பணக்காரம் இருக்கும்,
பொள்ளாச்சி சம்பவத்தை நீ நினைத்துதான் பார்த்தாய். முந்தன் அட உள்ள மனித ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு சாங். இந்த பாடலுக்கு நம்ம ஜட்ஜஸ் என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னு கேப்போம். ஜீவா, ரொம்ப அருமையான பாட்டு. என்ன சொல்றதுனே தெரில. ஒரு பொண்ணு மனசுல இருக்க வேண்டிய ஆதங்கத்தை எல்லாத்தையும் ஒரு பாட்டு வரியில எழுதி கொட்டி தீத்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ஒரு சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப தேவையான பாட்டு இது. எவ்வளோ கருத்து பாடல் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த பாட்டு ரொம்ப தேவையான பாட்டு. ரொம்ப அழகாக பாடின ஜீவா, வாழ்த்துக்கள், நன்றி. தம்பி ஜீவா வந்து நல்லா பாடினார். பெண்களோட பாதுகாப்புக்காக பாடினார். இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல வந்து தாளம் வந்து கொஞ்சம் அவருக்கு மிஸ் ஆச்சு. அது ஏன்னா அவர் கண்ணை மூடிட்டு பாடுறாரு. அது கண்ணை திறந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி பாடுறதால அந்த மாதிரி தெரியுது. அது மட்டும்தான், அதெல்லாம் பெருசாக இல்லை. பாடல் வந்து ரொம்ப அருமையாக பாடினார். நல்ல வரிகள், நல்ல லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல குரல் அவருக்கு. நன்றி ஜீவா. நம்ம மிஸ்டர் லோக்கலோட கான்செப்ட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 5 கண்டஸ்டன்ட் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு 4வது கண்டஸ்டன்ட் பாடியிருக்காங்க. ஸோ வந்து அடுத்த எபிசோட், அதாவது 5வது கண்டஸ்டன்ட் பாடும்போது அது பாடி முடிச்சோன்னு தான் தெரியும் யார் பெஸ்ட்டு நம்ம மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் யார் அந்த பெஸ்ட் மிஸ்டர் லோக்கல் தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஆராதனா. பை பை. Crazy mother.